அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். சென்னையில் மழை பெஞ்சி தண்ணீர் அங்கங்கே தேக்கி தண்ணீர் அப்புறப்படுத்தும் பணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. முன்னாடி இருந்த 2015 இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. சில இடங்களில் தண்ணீரே நிற்காத அளவுக்குலாம் சரி பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் தண்ணீர் நிற்குது, அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுக்குது. தூர் வாரிருக்காங்க, ஒரு உடவு செலவுலாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சீமானும் எடப்பாடியாரும் எதிர்கட்சிக்காரர்களும் மற்றும் இந்த விஷால் நடிகர் விஷால் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, 4000 கோடி எங்கே, 4000 கோடி எங்கே அப்படி கேட்குறாங்க. எடப்பாடியார் 4000 கோடி எங்கேன்னு கேட்கல, அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, அந்த வெள்ளை அறிக்கை எங்கே, இந்த வெள்ளை அறிக்கையை வாசித்து காட்டுங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. அதே எடப்பாடியார் ஏன் அப்படி கேட்கல எங்கேன்னு, அவருடைய ஆட்சியில் 8820 கோடி செலவு பண்ணியிருக்கார், அதோட கணக்கு எங்கேன்னு கேட்டுருவாங்கல்ல, அதனால தான் அந்த பயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் கேட்காங்க. 8820 கோடி செலவு பண்ண காசு எங்கேன்னு இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் சீமான் நோம்பாமார் சீமான் கேட்கல, சித்தப்பா ஆட்சி நல்லா சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னார். 4000 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இப்போ 4000 கோடி ஒதுக்கியிருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா கடந்த வருஷம் 3 வருஷமாக அந்த துப்புரவு தண்ணியை துப்புரவுப்படுத்துகிற பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் எத்தனை பேருக்கு அரசு ஊழியர்கள் உயிரை விட்டுருக்காங்க. அப்போ அவங்களாம் நீங்கள் மட்டம் தட்டி பேசுகிறீங்களா? அப்போ அவங்களெலாம் இழிவுபடுத்தி பேசுகிறீங்களா? அரசு ஊழியர்களும் அதுக்காக முழு மூச்சாக வேலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. காவல்துறை இறந்துருக்குறாங்க, அரசு அதிகாரி இறந்துருக்குறாங்க, வேலை செய்கிறவங்க இறந்துருக்குறாங்க. அப்போ வேலை செய்கிறவங்களாம் செய்யலை. அப்போ 4000 கோடி எங்கே? அப்போ 8820 கோடி எங்கே சொல்லுங்க ஓய்.